பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரை விடுதலை தொடர்பான தமிழக அமைச்சரவையின் முடிவுக்கு அரசியல் கட்சித் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தமிழக முதலமைச்சர் தலைமையிலான அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன் வரவேற்பு தெரிவித்துள்ளார். பேரறிவாளன் உள்ளிட்ட 7 பேரையும் உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதேபோல் திருமாவளவன், முத்தரசன், பழநெடுமாறன் உள்ளிட்ட தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ஆனால் 7 பேரை விடுதலை எதிர்காலத்தில் தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும் என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசுக்கு சாதகமாகவே ஆளுநர் முடிவெடுப்பார் என்றும் அவர் கூறியுள்ளார். பழைய வரலாறுக்குள்ள நான் போக விரும்பல. ரெண்டாவது ஒரு தடவை கன்செஷன் பெற்று அதுக்கடுத்து பல வருஷங்கள் ஜெயிலில் இருந்திருக்காங்கிறது உண்மைதான். ஆனால் இப்படி விடுதலை செய்கிற போது இது தவறான முன்னுதாரணங்களை எதிர்காலத்தில் ஏற்படுத்தும். அதனால் சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது தான். கருணை, பலாண்டு, இந்த அடிப்படையில் எல்லாம் வந்து முடிவுகள் எடுத்தால் அது எதிர்காலத்தில் தவறான முன்னுதாரணங்களை ஏற்படுத்தும். இதேபோல் விடுதலை தொடர்பாக பரிந்துரை செய்ய மட்டுமே தமிழக அரசுக்கு அதிகாரம் உள்ளதாகவும், ஆனால் அமைச்சரவையின் பரிந்துரையை ஆளுநர் நிச்சயம் நிராகரிப்பார் என்றும் பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்துள்ளார்.